வணக்கம், நான் சாம். இன்னைக்கு காரிய சம்பந்தம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் கேமரா. வெப் கேமராவை எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து அக்சஸ் பண்ணி வெப் கேமரா என்னத்தை பார்க்குதோ அதை அப்படியே நான் வெப் பேஜில் காட்டணும், அதுலேருந்து சில ஃபோட்டோஸ் நான் எடுக்கணும் தேவைன்னா, ஓகேவா? இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது லெசன்குள்ளே போயிடலாம். ஓகே, புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வெப்கேம் டாட் எஸ்டிஎம்எல் சேவ் பண்ணிடலாம். எஸ்டிஎம்எல் ஃபைல் ஸ்னிப்பட். ஓகே, வெப்கேம் ஆப். ஓகே, என்ன பண்ண போகிறேன், வீடியோ தான் க்ரியேட் பண்ண போகிறேன். சோர்ஸ் செட் பண்ண முடியாது, ஐடி மட்டும் செட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம வீடியோ என்ன பண்ணுவோம், சோர்ஸ் செட் பண்ணுவோம். இங்கே சோர்ஸ் செட் பண்ண முடியாது, அதான் விஷயம். அப்புறம் கேன்வஸ், இது எதுக்குன்னா அந்த ஃபோட்டோ பிடிக்க போகிறேன்னு சொன்னோம்ல, அதுக்காக இது. ஓகே, வேறு அந்த ஃபோட்டோவை ட்ரிகர் பண்ணுறதுக்கான பட்டன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணுற பட்டன். இது பட்டன் செட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸ்னாப்னு வச்சுக்கிறேன், ஒரு ஒரு ஆன் கிளிக்கில் ஒரு ஈவெண்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்னாப்னு. ஓகே, ஸ்கிரிப்ட் அடிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். இதே தொலைவாக போச்சு எனக்கு. ஓகே, இப்போது இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். கேன்வஸ் பேரை மறந்துட்டேன். ஓகே, கேன்வஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. கேன்வஸ் டெட் கிட் கான்டெக்ஸ்ட், 2D தான் இது, 2D கான்டெக்ஸ்ட். ஓகே, சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது வெப் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் யூஸர் மீடியா அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஆனால் இது என்ன அப்படின்னா, இந்த கெட் யூஸர் மீடியா ஃபங்க்ஷன் இப்போது சே நேவிகேட்டரில் இருக்குது, கெட் யூசர் மீடியா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியாகணும். ஆனால் என்ன, ஒவ்வொரு ப்ரௌசருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் ஏபி பண்ணும்போதும் ஒரு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து வெப்கிட் கெட். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் அப்படியே அடிக்கிறேன், அப்போ தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணும் அது. மேபி இதை காப்பி கூட பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் மாடிஃபை பண்ணிட்டு வர போகிறோம். நேவிகேட்டட் ஆர் கெட் யூஸர் மீடியா போட்டேன், இது வந்து இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இதுக்குள்ளேயே போகாது, இதுதான் ஆறு தான். ஸோ ஒரு வேளை இது இல்லைன்னா அடுத்து இதுக்குள்ளே வருவான். நம்ம இங்கே என்ன பண்ணலாம், வெப்கிட்டான்னு பார்ப்போம். வெப்கிட்னா அந்த க்ரோம் ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து மொசில்லா. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறதே மொசில்லாவில் தான். ஆப்ரா ப்ரௌசர், ஐ திங்க் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எம்எஸ் ப்ரௌசர், ஏன்னா எம்எஸ் ப்ரௌசர் அதை மிஸ் பண்ணிட்டோம். எம்எஸ் கெட் யூஸர் மீடியா, 1, 2, 3, 4, 5. ஓகே, கரெக்டாக இருக்குது. அதாவது என்னென்னா, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, நேவிகேட்டட் டாட் கெட் யூஸர் மீடியா. இப்போது என்ன சொல்ல போகிறோம், வீடியோ ட்ரூன்னு சொல்ல போகிறோம், எனக்கு வீடியோ ஃபீட் தான் வேணும். ஓகே, இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, சக்ஸஸ் ஆச்சுன்னா, ஒரு வேளை யூஸர் மீடியா எனக்கு கிடைக்குது அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கிடைக்குதுன்னா நான் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ஃபெயிலியர் ஆச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். வெப்கேம் ஃபீட் அப்படிங்கிறத கால் பண்ணு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால், இல்லாட்டி ஷோ எரரை கால் பண்ணு. சரியா, இந்த ஃபங்க்ஷனை இதுக்கப்புறம் தான் நம்ம எழுத போகிறோம். வெப்கேம் ஃபீட், ஓகே, அப்புறம் ஷோ எரர். என்ன, எதுவுமே சஜஷனே கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீமில் என்ன பண்ணணும்னா, வீடியோக்கான சோர்ஸை செட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஃபைல் செட் பண்ணியிருப்போம், ஃபைல் ஐ மீன் நார்மலாக நம்ம வீடியோ சோர்ஸ் செட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஃபைல் யூஆர்எல் கொடுப்போம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரீம் நம்ம கிடைக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரீமை நம்ம செட் பண்ண போகிறோம். டேரெக்டாக செட் பண்ண முடியாது, யூஆர்எல்குள்ளே இருக்கிற க்ரியேட் ஆப்ஜெக்ட் யூஆர்எல், ஓகேவா, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரீம் செட் பண்ண போகிறோம். செட் பண்ண உடனே வீடியோவை ப்ளே பண்ணி விட போகிறோம். ஸ்ட்ரீமில் கிடைக்கிறத யூ ஜஸ்ட் ப்ளே இட் அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம். எரர் ஆர்தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த எரர் கிடைக்குது இல்லையா, ஏ டாட் நேம், அந்த எரர் மெசேஜ் ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்ல எரருக்கு. ஸோ என்ன எரர்னு தெரிஞ்சால் போதும். இல்லை நான் இதை சொல்ல மாட்டேன், காமனாக ஏதோ எரர் ஃபவுண்ட் அப்படின்னு ஏதோ சொல்லிடுவேன்னா தாராளமாக சொல்லிக்கோங்க. ஐ திங்க் ஸ்னாப்னு ஒன்று எழுதணும்னு நினைக்கிறேன், ஸ்னாப், ஸ்னாப்.
ஸ்னாப் வந்து என்ன பண்ணணும்னா கேன்வாஸில் அதை ட்ரா பண்ணணும், ட்ரா இமேஜ் பண்ணணும். அது என்ன பண்ணலான்னா இப்போ கான்டெக்ஸ்ட் போட்டு ட்ரா இமேஜ் அப்படி போட்டு வீடியோவில் இருக்கிறது தான் நீங்கள் ட்ரா பண்ண, வீடியோவில் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணணும். அந்த பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கேன்வஸோட வித் டைட் செட் பண்ணணும். நம்ம செட் பண்ணவே இல்லை பாருங்கள், வீடியோவோட வித் எடுத்துக்கோங்க, கிளைன் வித் ஐ திங்க் வி ஆர் டன். இப்போ என்ன பண்ணுமோ, ஓகே அலோவ் பண்ணிடலாம், நல்ல போஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஒர்க் ஆகல. லெட்ஸ் சீ, கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஆர்எல் தப்பா? ஆர்குமெண்ட் ஒன்று ஏயோ, சரி சோர்ஸ் ஆப்ஜெக்ட் செட் பண்ணி பார்ப்போம். இல்லைனா ஓகே, சரி லெட்ஸ் ட்ரை அகெயின். ஓகே வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இருக்கிறது அப்படியே ஃபீட் ஆகுது வீடியோ பிளேயரில், வெப் கேமராவில் என்ன தெரியுதோ அப்படி இங்கே ஃபீட் ஆகுது. இப்போது ஸ்னாப் அடிப்போம். ஐயையோ, ஓகேவா? இப்போ ஸ்னாப் அடிக்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. இங்கே என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்து அந்த இமேஜ் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வெப்கேம் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணி வீடியோ ஃபீட் காட்டுறது, அப்புறம் அதுலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ப்ராஜெக்டில் ரியல் டைம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு ஓகே, நீங்கள் வந்து சில பேர் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவீங்க. க்ரோம் ப்ரௌசரில் எப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, நான் இப்போயே சொல்லிடுறேன். அதாவது ஃபைல் ப்ரோட்டோக்காலில் நீங்கள் ட்ரை, அதாவது இப்போ ஜஸ்ட் ஒரு எஸ்டிஎம்எல் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணேன் அப்படி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு சர்வர் செட்டப் பண்ணணும், சிம்பிள் எஸ்டிடிபி சர்வரை செட் பண்ணணும். மேக்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பைத்தன் கமாண்ட் இருக்கும் தெரியுமா, பைத்தன் -m சிம்பிள் எஸ்டிடிபி சர்வர், இந்த கமாண்ட் அப்படியே நான் சொன்னதை அப்படியே நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் அ கமாண்ட். ஓகேவா? அதுக்கு ஒரு போர்ட் நம்பர் வேறு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைரக்டரியை வந்து எஸ்டிடிபி சர்வராக மாற்றுறீங்களோ அது எஸ்டிடிபி சர்வராக மாறிடும், அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி விண்டோஸில் வந்து எக்ஸாம்ப்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள்கிட்ட வெப் ஹோஸ்டிங் இருக்குன்னா நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் த பெர்மிஷன், அது அலோவ் வெப் கேமரா பெர்மிஷன் கொடுக்கணும்னு இப்போ கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கேட்கும்போது நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்க முடியாது. ஒன்று, ரெண்டாவது வெப் கேமரா உங்கள் இதில் இருக்கணும். ஓகேயா? சரி, நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம புதுசாக வேறு ஒன்று கற்றுக்கலாம். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை மாதிரி பாய் 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 பாய்.